மரமண்டை வாக்கிய மாட்டேங்குதே. இந்த ஒரு தீர்க்கா ஏக்கா சொல்லுமா. இந்த பஸ் சேவூர் போகுமா? போகுமா. சிந்தாமணி ஏமா சேவூர் போகும்போது சிந்தாமணி போகாதம்மா. சரி சூழ போகுமா? ஏமா நீங்க இப்ப இங்கதாமா போனோம்? இந்த அரக்கிற பள்ளியோடது தான் போனோம். ஐயோ இதுக்குதான் பழைய ஜோசிக்கர் நீ சொன்னார் வெளிய போக வேண்டாம். இது எனக்கு தேவைதான். இது என்ன பஸ் கேட்ட மரம் லூசாட்டம் உள்ளது. அவங்க எப்பவுமே ரெண்டு பேரும் லேட்டு தான். பாக்கலாம் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறாங்களோ பாக்கலாம். கம்மிங் மிஸ். ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படிதான் ஜோடி போட்டு தான் வருவீங்களா? இல்லைங்க மிஸ், சாரி மிஸ். ஏன் ஜெமிமா நீ ஏன் லேட்டு? சிங்கிள் சைக்கிளுக்கே வெளியில பைக் சொல்ல போறிய? பைக்கரா தானே சொல்ல போற? சிங்கிள் சைக்கிளுக்கே வெளியில பைக்கா மாண்டி பைக்கா? ஆமாங்க மிஸ், பைக் ரிப்பேர், அதனாலதான் லேட்டு. நான்சி நீ ஏன் லேட்டு? மிஸ் சொல்லட்டா? உங்க ஹஸ்பண்ட மெடிக்கல் ஷாப்ல பார்த்தா அவங்கதான் சொன்னாங்க மிஸ்க்கு ரொம்ப உடம்பு சிலமான. அதான் நீங்க வர மாட்டீங்க, நான் வராம தான் நீங்க வந்திருக்கீங்க. நான் வராட்டி நீ வேகமா வந்துருவியா? அதான் வந்து ஆஜராயிட்டேன்ல மிஸ். சரி வந்து உட்காருங்க. லாஸ்ட் வீக் டெஸ்ட் வச்சேன்ல, அதுல யாரு நல்லா எழுதிருக்கீங்க மிஸ்? மிஸ் நான்சி உன்னை நம்பவே கூடாதுடி, கையெல்லாம் தூக்குற பாத்தியா? ஏ நான் குண்டு குண்டா அழகழகா எழுதிருக்கேன் தெரியுமா? போங்க. மிஸ் கூப்பிட்டீங்களா? மிஸ் பாருங்க மிஸ், நல்லா தான் எழுதியிருக்கேன். கிட்ட வச்சு பேசு மிஸ். வாசிச்சு அசிங்கப்படுத்தாதீங்க, நானே வாசிக்கிறேன். ஏ இருங்கப்பா, நானே வாசிக்கிறேன். தாஜ்மஹாலை கட்டியதுன்னு யாருன்னு எழுதிருக்கீங்க? நான் திறமையான கொத்தனார்னு எழுதியிருக்கேன். இதுக்கு மேல யாரு மிஸ் எழுதுவா? இது மிஸ் இத ஒரு நிமிஷம் புடிங்களேன். மிஸ் நம்ம மதுரையில இருக்கல, மதுரையில அந்த ராஜ்மஹலை கூட கொத்தனார் தான் கட்டினாரு. ஏன் நம்ம ஸ்கூல கூட கொத்தனார் தான் கட்டினாரு. மிஸ் இத மிஸ் அன்னைக்கு எக்ஸாம் வச்சிங்கல்ல, அந்த எக்ஸாம்ல நம்ம சயின்ஸ் பிளாக் இருக்குல்ல, சயின்ஸ் பிளாக் அதை கொத்தனார் கட்டிட்டு இருந்தாரா? அதான் இது சரியான ஆன்சர் எழுதிட்டே நீங்க தப்புன்ட்டீங்க. உங்களால யாரு வேலைக்கு சுத்தாங்க மிஸ்? எங்க அம்மா தானே கூப்பிட்டு வந்துடுறேன் மிஸ். மிஸ்ஸுக்கு பேப்பர் பிடிக்கிட்ட சத்தி இல்லை, அதான் அவங்க ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. தெம்பா இருக்கட்டும் மிஸ்.
உங்க அம்மா கூட்டிட்டு சொல்லிட்டாங்க? எங்க அம்மா தானே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துருவாங்க பாரு. சரி வா போலாம். ஏதோ உள்ள ஃபங்க்ஷன் சொன்னாங்க, உனத்தை கூட காணோம். ஏதோ உள்ள போறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா? மேகி மேகின்னு என்னப்பா அது? மேகி கிண்டி தரவா? மேகி கிண்டி தருவா? நமக்குதான் ஒண்ணும் தெரியாது. சரி உள்ள போலாம். டீச்சரம்மா உள்ள வரலாமா? வாங்க. நான் தான் நான்சிங் அம்மா, 10 மாசம் சம்மந்தப்பட்ட அம்மா. உங்க வீட்டு மாடு சரியில்லை. ஆமா டீச்சரம்மா, எங்க வீட்டு மாடு சரியா புல்லு தூங்குறது இல்ல, சரியா பால் குடுக்கறது இல்ல. ஆமா அது அப்படி உங்களுக்கு தெரியும். பானிபூரி எல்லாம் சாப்பிட மாட்டா டீச்சரம்மா, ஒரே மசாலா பூரி தான் நானே என் கையால செஞ்சு கொடுப்பேன். சொல்லுங்க. தாஜ்மஹாலை கட்டியது யார்? திறமையான கொத்தனா. சரியா தானே எழுதிட்டா? கொத்தனாக கட்டுவாரு வீட்டை யாரு கட்டும்? நீங்களா? நீங்களா கட்டுவீங்க? கொத்தனாக டீச்சர் யார் வேலை செத்தது? கொடுமடா சாமி, உங்களை நான் கூட்டவே தப்பு. சரியா தானே எழுதிட்டா? அந்த மிஸ் தப்பு சொல்றாங்க. யாரு டீச்சர் வேலைக்கு? மாவட்டம் எப்போ ரெண்டு பேரும் ஜோடி போட்டு தான் வருவீங்க, லேட்டா தான் வருவீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. கேண்டீன் போயிட்டு வந்தோம் மிஸ். கேண்டீன்ல லட்டு, ஜிலேபி, அல்வா எல்லாம் செஞ்சுதாங்க மிஸ். அத லைட்டா டேஸ்ட் பண்ணி என்னமோ தின்னுங்க, வந்து உட்காருங்க. வேணும்னா கேட்டு வாங்க வேண்டியதா, இப்பெல்லாம் வையாதீங்க. சரிம்மா, எல்லாத்துக்கும் ரேங்க் கார்டு கொடுத்துருக்கேன்ல, நாளைக்கு வரும்போது எல்லாம் உங்க அப்பா கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும். மிஸ் ரேங்கெல்லாம் குடுக்கலைங்க மிஸ். நீ முதல் வா, நீ வா முதல்ல. இந்த ரேங்க் கார்டு நாளைக்கு வர்றப்ப உங்க அப்பா கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அப்பா கிட்ட தானே? ஆமா வாங்கிடுறேன். நான்சி சரியான சோம்பேறி பிடிச்சவளா இத புள்ளி. நீ என்ன சொந்து வாங்கறதுக்கு கூட உனக்கு கால் வலிக்குதா? அதான் பாருங்களேன். ஏய் நான்சி, நீ எத்தனாவது ரேங்க்? நான் முதல் ரேங்க், அவர் ரெண்டாவது ரேங்க். ஏய் பொய் சொல்லாத. ஏய் நீ என்ன முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் கிளம்ப கிளம்ப அட்வைஸ் பண்ணியா இருக்காத? ஓடு ஓடு. ஐயோ, ரேங்கர்ல கையெழுத்து வாங்குறது? எங்க அப்பா வேற பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு, எப்படி வாங்குறது? சரி ஒரு செபத்தை போட்டு போக வேண்டியதுதான். சோத்ராண்டவரே சோத்ராண்டவரே, எப்படியாவது எனக்கு ரேங்கர்ல கையெழுத்து வாங்க உதவி செஞ்சீங்கன்னா மூணு நாள் செவன் முடியறதுக்குள்ள வந்து மூணு நாள் செவன் ஒரு நேரத்துல முடிய போது. சரி தீர்மானம் அப்புறம் எடுக்கலாம், முதல்ல ரேங்கர்ல கையெழுத்து வாங்கணும். நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். உன்னைத்தான் மழை போல நம்பி இருக்க. நம்பிட்டு எடுத்துற. சரி
நான் நடக்க போற கிளாஸ் டெஸ்ட்ல சிறு சிறு நுணுக்கால நாக்க எட்டி பத்து முடிச்சு எட்டி பத்து முடிச்சிடப்பா. அப்பயே முடிச்சிட்டேன். அந்த மிஸ்ஸே என்னை கூப்பிட்டு பேசிட்டு இருந்துச்சு. அந்த மிஸ்ஸே ஒரு பிள்ளைகிட்ட நம்ம ரெண்டு கூட்டிட்டு வர சொல்லிருக்கு. ஒருவேளை ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொல்லுவோம். சரியான தீனி பண்டாரம் இருக்குமா போ. எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? நான் சொல்லிட்டேனே மிஸ் கூப்பிட்டீங்களா? அதான் வந்து நீங்க என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? ஒண்ணுமே எழுதல. நல்லா எழுதிருக்கோம். நல்லா என்ன எழுதிருக்கேன்? நான் பார்த்தேன்ல, இப்படியே இருந்தீங்கன்னா பப்ளிக்ல ஃபெயில் ஆயிருக்கீங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுங்க? ஒன்னா ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்கூலை விட்டு போயிருங்க. எங்க ஸ்கூலுக்கு கெட்ட பேர் ஆயிருக்கும். என்னடி நான்சி, இந்த மிஸ் இப்படி சொல்றாங்க. எங்க அப்பா வேற என்னை இப்படி ஏத்துட்டு வர், மாடு மாதிரி வந்துருக்குற, இப்படி ஏத்துட்டு வர், மாடு மாதிரி வந்துருக்குற, அறிவுல இருந்துட்டு வர. நான் மட்டும் பத்தாப்புல ஃபெயில் ஆகி போயிட்டேன்னா எல்லாரும் அக்கா அக்கௌண்ட் கூப்பிடுவாங்கடா. நீனாலும் இப்படி சொல்ற, நான் எங்க சொந்த பந்தத்து மத்தியில எப்படிதான் தலை காட்டுறது? பேசாம உட்காருதான் போட்டு போன போல. என்னடி பண்றது இதுக்கு? விடுவிடு, வேற வழியே இல்லை. நம்ம கிளாஸ்ல ஒருத்தி அட்வைஸ் பண்ணிய சாவடிப்பாரு, அவளை போய் கேட்க வேண்டியதான். யாரு அந்த ஜெமிமாவா? ஜெமிமா, 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 நாங்க மிஸ் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்களா? நாங்க போனோமா? மிஸ் சொன்னாங்க நீங்க இப்படியே எழுதுனீங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயிலா போயிருவேன்னு சொன்னாங்க. உங்க அப்பா வேற என்ன மழை போல நம்பியிருக்காடி. என்ன, எங்க அம்மா படிக்காட்டி ரொம்ப நம்புது. நாங்க திருந்து வாழணும். இனி இந்த தப்பே பண்ணக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. சரி, நான் சொல்றேன். முதல்ல நல்லா படிக்கணும். படிக்கிறோம். படிக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணணும். பண்ணிரோம். தேவனுக்கு பிரியமா வாழணும். நான்சி, இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மயக்க பிடிச்சிட்டு தேவனுக்கு பிரியமா வாழணும், தேவனுக்கு பிரியமா வாழணும், அதுதானோ? அதுதான் இருக்கும். அதுவா? அதேதான். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதமா இருக்கிறேன், எல்லோருக்கும் பிரயோஜனமாவே இருக்கிறேன். நான்சி, அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்க ரேங்க் கார்டில் போகும்போது, ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்க போகும்போது நானும் கூட ஒரு சின்ன தீர்மானம் கூட எடுக்கல. கையெழுத்து போட்டாரு. ஒரு சின்ன சபந்தான் பண்ணேன், அதுக்குள்ள கையெழுத்து போட்டாரு. நான் மட்டும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தேன் நினைச்சுக்கோ. மாநிலத்திலே முதல் மதிப்பு. சரியான செல்ஃபிஷா இருக்க. மாநிலத்திலே முதல் மதிப்பு நம்ம தான் எடுக்கிறோம். எடுப்போம். சோமனு சொன்னால, சோமனு சோமனு வெரி குட். எப்ப இதே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ மிஸ். நன்றி மிஸ்.